எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவலை உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். வாசல்ல ஒரு பித்தில உருளி வச்சு அதுல நீர் நிரப்பி அழகான ஃப்ளவர்ஸால டெக்கரேஷன் பண்ணும். உருளி சுத்தியிலும் இருக்க ஸ்பேஸ்லயும் கான்ட்ராஸ்டிங் ஃப்ளவர்ஸ ஒண்ணு மாதிரி ஒண்ணு வச்சு அதையும் அழகா நீட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணி வச்சோம். பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி உருளியில ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்க மட்டும் அழகா இல்லாம அந்த இடமும் வந்து ரொம்ப நறுமணமா வாசனையா இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ்லயும் பார்க்க ரொம்ப தெய்வீகமா இருக்கும். வாசல்ல சின்னதா அழகா ஒரு கலர் கோலம் போட்டிருந்தோம். அந்த கலர் கோலம் எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் நடுவுல வந்து நம்ம ஸ்வஸ்திக் வரையும் போது அந்த கோலமே ரொம்ப அழகான மாதிரி இருக்கு. ஸோ வாசல்ல இந்த மாதிரி உருளி டெக்கரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கலர் கோலம் போட்டோன்னே என்ட்ரன்ஸே ரொம்ப அழகான மாதிரி இருந்தது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன், உருளி டெக்கரேஷன், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கலர் கோலங்கள், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் மூடை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸையும் ரொம்ப சூப்பராக குறைக்கும். நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஸ்பிரிட்டை வந்து கொண்டு வரும். வீட்டோட தலைவாசலில் தான் மகாலட்சுமி தேவி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. கதவுல குலதெய்வம் வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க. எந்த கடவுளும் நம்மளுக்கு நிலைவாசல் வழியாக தான் வரப்போகிறாங்க. அதனால அந்த நிலைவாசலை நம்ம நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம கதவுல இருக்க பிள்ளையா இருக்கும் அழகாக வந்து பொட்டெல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நம்ம வாசல் கதவும். வாசல் பக்கத்துல இருக்க உட்டன் கேபினட் மேல நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையார எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க. பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்து ஒரு த்ரெட் கர்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த த்ரெட் கர்டன் மேலே வந்து பூ மாலைகள் வந்து மாட்டி வச்சிருக்கோம். அதுக்கு மேலே கோல்டன் கலரில் இருக்க பேப்பர் கார்லண்டோட மாட்டி விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கார்லண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பாரிஸில் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்லேயே ரொம்ப நாமினல் ரேட்டுக்கு கிடைக்குது. அப்படி உங்களுக்கு அது அக்சசபிள் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஆப்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை மீஷோ இதிலெல்லாம் கூட வாங்கலாம். நான் லிங்க்ஸ் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளையார நல்லா சுத்தம் செஞ்சு அவருக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு மாலை போட்டாச்சு. அவர் வந்து ஒரு அழகான சால்வ மேலே உட்கார வச்சாச்சு. பிள்ளையாருக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ஸ்டென்சிலில் மாவிலி தோரணம்லாம் கட்டி சீரியல் லைட்டை அழகாக வந்து அரேஞ்ச் பண்ண மாதிரி செலோடேப்பால் ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்க வந்து யூனிஃபார்மாக அழகாக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான உட்டன் ஸ்டாண்டில் ஒரு பிள்ளையார் படம் இருக்குது. ரெண்டு பக்கம் வந்து டெக்கரேட்டிவ் கிளாஸ் கேண்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது. அவ்வளோ உயரத்தில் இந்த கிளாஸ் ஹோல்டரில் வந்து விளக்கேற்றி வைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு எல்இடி லைட்ஸ் வந்து இதில் வச்சுருக்கோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண அந்த கிளாஸ் கேண்டில் ஹோல்டரும் நடுவில் வந்து லோட்டஸ் கேண்டில் ஹோல்டரும் வச்சிருக்கோம். எல்லாமே கிளாஸ் பீசஸ் தான். இந்த பிளேயர் சுற்றி டெக்கரேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே கிளாஸ் பீசஸ் தான். அதே மாதிரி முன்னாடி வந்து அழகான குந்தன் ஒர்க் செஞ்சுருக்க ஒரு அழகான கிளாஸ் ரங்கோலி செட்டும் வந்து வச்சிருக்கோம். அது வந்து ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஆரஞ்சிஷ் பிங்க் டெக்கரேஷனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கீழே வந்து நம்ம உடன் கேபினட் மேலே ஒரு ப்ளூ கலர், ஒரு அழகான ப்ளூ கலரில் வந்து ஒரு கிளாத் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கமும் அழகான ஃப்ளவர் வாஸில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கோம். முக்கவாசி இந்த டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் இருக்க மாதிரி பார்த்துருக்கோம். ஏன்னா எங்கள் பிள்ளையார் வந்து ஒரு மாதிரி ரோஸ் அண்ட் ஆரஞ்சு கலரில் இருக்க பிள்ளையார். இந்த கேபினட்டுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஆர்டிஃபிஷியல் பாட்டட் பிளான்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலங்காரம் பண்ணி வச்சது வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டோ இல்லை வந்து வீட்டுக்கு பலகாரம் ஷேர் பண்ண வந்தவங்களோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க. உங்களுக்கு இந்த அலங்காரம் பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்ஸில் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. Thank you.
ஸோ நைட்ல இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நைட்ல வந்து சீரியல் லைட் எல்லாம் போட்டு விட்டப்போ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா தெய்வீகமா இருந்தது. இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு நிறைய விநாயகர் சிலைகள் நம்மளுக்கு வந்து கிஃப்டா கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சிலைகளை நாங்க எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லை டெக்கரேட் பண்ணுவோம்ன்றத பாக்கலாம் வாங்க. இந்த மரப்பிள்ளையார் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காருன்னு. இவரை வந்து நாங்க டைனிங் டேபிள் நடுவுல ஒரு அழகான கிளாஸ் பவுல்ல நீர் நிரப்பி கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சோம். அதுக்கு நடுவுல ஒரு பவுல வந்து இன்வெர்ட் பண்ணி வச்சு அது மேல இந்த பிள்ளையார உட்கார வச்சோம். ஜம்முன் அழகா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இன்னும் சில பிள்ளையார்களை இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டாண்ட்ல அழகா அடுக்கி வச்சோம். அவங்களுக்கும் நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டிலாம் வச்சு பூலாம் வச்சு விளக்கேத்தி வச்சோம். ரெண்டு பக்கம் ஹோம் சென்டர்ல பர்ச்சேஸ் பண்ண லேண்டர்ன்ஸ் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணோம். ஒரு ஒரு பிள்ளையாருமே வேற வேற கலர்ல வேற வேற டிசைன்ல இருப்பாங்க. பட் ஒரு ஒரு பிள்ளையாருமே பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்க பூஜை ஷெல்ஃபை நாங்கள் எப்படிதான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ பூஜை ஷெல்ஃபில் இருக்க எல்லா படங்களும் நல்லா சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஸோ பூஜை ஷெல்ஃபில் இருக்க பிள்ளையார் படத்துக்கும் அழகாக பூவெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவரை பூஜை பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பூஜை ஷெல்ஃப் கீழேயும் வந்து ஒரு மூணு விதமான பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணோம். அதுதான் இந்த பண்டிகையோட ஸ்பெஷல். இந்த பண்டிகைக்கு நம்ம எத்தனை பிள்ளையார் வேணா என்ன விதவிதமான அலங்காரத்துல குருவத்துல இருக்க பிள்ளையார் வேணா நம்ம வந்து கும்பிடலாம். தரையில பச்சரிசி மாவுல கோலம் போட்டு கிழக்கு பார்த்து மனை வச்சிருக்கோம். அது மேல மூணு விதமான பிள்ளையார் வச்சிருக்கோம். வழக்கமா பூஜை ஷெல்ஃப்ல இருக்க வெள்ளி பிள்ளையாரையும் வெண்கல பிள்ளையாரையும் வந்து மனையில அமர்த்திருக்கோம். இது இல்லாம இந்த பண்டிகைக்கு ரொம்ப ஸ்பெஷலான மஞ்சள் பிள்ளையாரையும் வந்து ஒரு தட்டுல வெத்துல வச்சு பிடிச்சு வச்சிருக்கோம். அவருக்கு மஞ்சள் குங்குமம் அருகும் எல்லாம் வச்சு பூ வச்சு காணிக்க வச்சு அவரை வந்து இங்க பூஜை பண்ணியிருக்கோம். ஒரு தட்டுல விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கனிகளை நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலா அவருக்கு மாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளுக்கு என்ன கனிகள் கிடைக்குதோ அதை மன திருப்தியோட நம்ம வந்து அவருக்கு வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ எங்களுக்கு என்ன கனிகள் கிடைச்சதோ அதை வந்து இந்த தட்டுல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். வாழைப்பழம், தேங்காய், கரும்பு, கம்பு, சோளம், ஆப்பிள், கொய்யா, மாதுளம்பழம், விளாம்பழம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அவருக்கு நெய்வேத்தியமா அவல் பொரி கடலை வெள்ளம் வச்சிருக்கோம். இது இல்லாம சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை, அது மட்டும் இல்லாம வெள்ள கொண்டக்கடலை சுண்டல், அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், நட்ஸும் ஒரு கப்ல போட்டு வச்சிருக்கோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, பூ, அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு தட்டுல வச்சிருக்கோம். இது இல்லாம குபேர விளக்கும் ஏத்தி வச்சிருக்கோம். விநாயகருக்கு தீபம் தூபம் காட்டி விநாயகர் அகவல், விநாயகர் ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லி பூஜை செஞ்சோம். விநாயகர் பாடல்களை டிவியில பிளே பண்ணி விட்டுட்டு அவருக்கு வந்து மலர்களால அர்ச்சனை செஞ்சோம். தேங்காய் உடைச்சு வச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சு வீடெல்லாம் சாம்பிராணி போட்டு அவரோட பூஜையை இனிதான் நிறைவு செய்தோம். ஒரு ஒரு பண்டிகையுமே மகிழ்ச்சியையும் அளவில்லாத சந்தோஷத்தையும் குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே தருது. ஆனா அந்த ஒரு ஒரு பண்டிகைக்கு பின்னாடியும் லேடிஸோட உழைப்புன்றது சொல்லவே முடியாது. நார்மலா அவங்க செய்யற வேலையை விட பண்டிகை காலத்துல அவங்க பன்மடங்கு அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கு. வீட்டை கிளீன் பண்றதாகட்டும், சுத்தபத்தமா வைக்கிறதாகட்டும், பூஜை ஷெல்ஃபை கிளீன் பண்றது, பூஜை சாமான விளக்குறது, விளக்குன சாமானுக்கு அழகா மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, மலர் அலங்காரம் எல்லாம் செய்யறது, அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான நைவேத்தியம் பண்றது, பிற ஏற்பாடுகள் பண்றதுன்னு அவங்களோட வேலை வந்து ஒரு லிஸ்டே போட முடியாத அளவுக்கு நிறைய இருக்கும். ஆனா இது வெறும் லேடிஸ் மட்டும் செய்யாம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி பண்ணும்போது லேடிஸோட வேலை பலம் குறையிறது மட்டும் இல்லாம அவங்களும் இந்த ஃபெஸ்டிவிட்டியில ஃபுல்லா இன்வால்வ் ஆகி செலிப்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல எல்லாரும் வேலையை ஷேர் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை வந்து பன்மடங்கு பெருகும். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ்ன்றது வெறும் பக்தி சார்ந்த விஷயமா மட்டும் இல்லாம ஃபேமிலியை சேர்ந்து என்ஜாய் பண்ற ஒரு ஃபெஸ்டிவிட்டி, ஒரு ஒகேஷன், ஒரு மெமரி அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான ஒரு விஷயமாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூஜையில கலந்துட்டு உங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலான சென்னை ஃபேமிலி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.